ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ்? அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதாவது என்னென்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில். லைக் வந்து இப்போ நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நான் ட்ரேட் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா எசிடேட் பண்ண மாட்டோம், ட்ரேட் எடுத்துருவோம். ஆனால் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸில் எப்படின்னா, ஒரு இண்டிகேட்டருடைய கன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும், அது இருந்தால் தான் இந்த பிரேக் அவுட்லாம் நான் ட்ரேட் எடுப்பேன். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவாங்க, எம்ஏசிடி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ADX இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடக்குது, நான் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன்னா நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். இல்லை, எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும், நான் வெயிட் பண்ணி இண்டிகேட்டர்ஸும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், எதர் ஆர்எஸ்ஐ இல்லைனா எம்ஏசிடி, அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்.